ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ ப்ளீஸ் இதுவரை நீங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு வரும் ஆல்ரெடி என்னோடய சேனலில் கோவாப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான நிறைய கொஷின்ஸ் போட்டிருந்தேன் பட் இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கோவாப்ரேட்டிவ்ல இருக்க முக்கியமான இயர்ஸ் அப்புறம் அதோட லீடர்ஸ்லாம் யார் யார் அப்படின்லாம் இன்றைக்கி பார்க்கலாம் ப்ளீஸ் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அதாவது யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கு முடிஞ்சவரையும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் யூஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டுறவு கொள்கைகள் ஏழு முதல் கூட்டுறவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இரண்டாம் கூட்டுறவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சென்னை மாநில கூட்டுறவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஆர்பிஐயின் விரிவாக்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆர்பிஐ செயல்பட தொடங்கிய ஆண்டு ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நபார்டு என்பது நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபார்டு துவங்கப்பட்ட ஆண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு என்சிடிசி என்பது நேஷ்னல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன் LAMPS என்பது லார்ஜ் சைஸ் மல்டிபர்பஸ் Cooperative சொசைட்டிஸ் பிஎஸ்சிஎஸ் என்பது Agriculture Cooperative Society NAFED என்பது National Agriculture Cooperative Marketing Federation அமுல் என்பது ஆனந்த் மில்க் யூனியன் Limited தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் பிஐசிஎஸ் முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பிஎஸ்சிஎஸ் முதன் முதலாக துவங்கப்பட்ட மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் திரூர் பிஎஸ்சிஎஸ் வழங்கும் முதன்மையான கடன் பயிர்கடன் பயிர்கடன் அளவை நிர்ணயம் செய்வது மத்திய கூட்டுறவு வங்கியால் நியமிக்கப்படும் நுண்ணறிவு குழு கூட்டுறவு அமைச்சர் மாண்புமிகு திரு செல்லூர் ராஜு கூட்டுறவு பதிவாளர் திரு அண்ணாமலை ஐஏஎஸ் கூட்டுறவு சங்கங்களின் மாநில செயலாளர் திருமதி என் பி நிர்மலா ஐஏஎஸ் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் கொள்கைகள் கூட்டுறவு விழிப்புணர்வு அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏடி கோர்வாலா தமை தலைமையில் அமைக்கப்பட்டது நீண்டகால கடன் வழங்கும் கூட்டுறவுச் சங்கங்கள் நிலவள வங்கிகள் தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி என்று அழைக்கப்படுகிறது நகர வங்கிகள் சீரமைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட குழு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு மாதவதாஸ் குழு சிசி மீன்ஸ் கேஷ் கிரெடிட் காசு கடன் டிபி நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் பாண்டு தேஸ் தேசிய பால் அபிவிருத்தி நிறுவனம் குஜராத் விற்பனை சங்கங்களை சீரமைக்க ஏற்படுத்தப்பட்ட குழு மற்றும் ஆண்டு டான்ட் வாலா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அகில இந்திய கிராம கடன் ஆய்வு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டி வெங்கிட பையா விவசாய மறுநிதிக் கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முதன் முதலாக உலக அளவில் கூட்டுறவு இயக்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலு இங்கிலாந்து ராக்டெல் என்னுமிடத்தில் முதன் முதலில் கூட்டுறவு கடன் சங்கங்கள் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது ஜெர்மனியில் பதினெட்டாம் நூற்றாண்டு கூட்டுறவு கடன் சங்கங்கள் எத்தனை ஆண் எத்தனை முறையில் செயல்படுகிறது மூன்று கூட்டுறவில் மூன்று அடுக்குமுறை என்பது மாநில மாவட்ட மற்றும் தொடக்கநிலை அளவில் ஐஎஃப்எஃப் சிஓ என்பது இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ் லிமிடெட் இந்திய உழவர்கள் உரக்கூட்டுறவு நிலையம் கேஆர்ஐபிசிஓ என்பது கிருஷக் பாரதி ஃபர்டிலைசர் கோஆபரேட்டிவ் லிமிடெட் வேளாண்மை கடன் பரிசீலனைக் குழு என்பது குஷ்ரோ குழு குஷ்ரோ குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கேசிசி என்பது கிஷான் கிரெடிட் கார்டு வேளாண் கடன் அட்டை அறிவியல் மேலாண்மையின் தந்தை யார் ஹென்ரி பாய்ஸ் மேலாண்மை கோட்பாடுகள் எத்தனை பதினான்கு மேலாண்மையின் பணிகள் எத்தனை ஆறு எஸ்ஹெச்ஜி என்பது செல்ஃப் ஹெல்ப் குரூப் எஸ்ஜி எஸ்ஜிஎஸ்ஒய் என்பது ஸ்வர்ண ஜெயந்தி ஸ்வரோஜர் யோஜனா புன்விழா கிராம சுய வேலைவாய்ப்பு திட்டம் பிஆர் ஆக்ட் என்பது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தன் தேவைக்கு அதிகமான பொருட்களை உற்பத்தியினை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முறை பண்டமாற்று முறை அல்லது பண்டமாற்று பொருளகம் பெண்கள் கூட்டுறவு சட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தமிழ்நாட்டின் முதன் முதலாக நகர வங்கி அர்பன் பேங்க் துவங்கப்பட்ட இடம் ஆண்டு பெரிய காஞ்சிபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு தமிழ்நாட்டின் முதன்முதலாக பால் கூட்டுறவு சங்கம் துவங்கப்பட்ட இடம் கொடுமுடி இந்தியாவில் முதன்முதலாக விற்பனை சங்கம் மார்க்கெட்டிங் சொசைட்டி துவங்கப்பட்ட இடம் பஞ்சாப் மாநிலம் ஜங்க் முதன் முதலாக கூட்டுறவு பங்க பண்டக சாலை எங்கு துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டிரால்ஹட்டன் விவசாயிகளுக்காக பிரத்யேகமாக ஒரு இயக்கம் துவங்கியவர் ரெய்பிசன் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது முதன் முதலாக கூட்டுறவு கடன் சங்கம் சூல்ஸ் கடன் சங்கம் துவங்கியவர் சூல்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு கிராம கூட்டுறவு சங்கங்களின் இணைப்புச் சங்கம் ஏற்படுத்தியவர் ரைபீசன் இந்த கொஷின்ஸ்லாம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நிறைய இயர்ஸ் வருது நிறைய டெஃபினிஷன் அதாவது அதோடய அப்ரிவேஷன்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமில் வரும் இன்னும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நிறைய கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது டவுட்னால் கீழே கேமண்ட் செக்ஷனில் கேளுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ